அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தினமும் ஓர் ஹதீஸில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் செய்தி, இந்த உலகத்திலே மனிதர்கள் பல்வேறு விதமான உறவுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பலம் வாய்ந்த உறவாக நாம் கருதக்கூடியது நட்பு வட்டாரங்கள் தான். இந்த நட்பை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக வரவேற்பை கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக எப்படிப்பட்ட நட்பை இஸ்லாம் அதிகமான வரவேற்கிறது என்று சொன்னால், அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் அற்புதமான ஒரு தகவலை சற்று செவிதாழ்த்தி கேட்டு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் மறுமை நாளில் என்னை கண்ணியப்படுத்துவதற்காக ஒருவரை ஒருவர் நேசித்து கொண்டவர் எங்கே? எனது நிழலை தவிர வேறு நிழலில்லாத இன்றைய தினத்தில் அவர்களுக்கு நான் எனது நிழலில் நிழலளிக்கிறேன் என்று கூறுவான். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். அன்பானவர்களே, இந்த நட்பு என்பது அல்லாஹ் நாளை மறுமை நாளில் மனிதர்களுக்கு தவறு செய்த நபர்களுக்கு அளிக்கவிருக்கின்ற தண்டனைகளிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய ஓர் கேடயமாக அல்லாஹ் இதை நமக்கு வழங்கி இருக்கிறான். இந்த உலகத்திலே அதை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். உலக ஆதாயங்களுக்காக, உலக தேவைகளுக்காக நாம் நட்பு கொண்டிருந்தோம் என்று சொன்னால், உடனடியாக அதை சீர்திருத்தி கொண்டு என்னுடைய இறைவனுக்காக நான் இந்த இன்ன சகோதரனை நேசிக்கிறேன் என்ற ஒரு சிந்தனையை முழுமையாக நம்முள் வளர்த்து கொள்வோம். இறைவனுக்கு அஞ்சி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.